சார்வரி வருட பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருக்கணிதப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதிசாரமாக மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் கார்த்திகை 5 மகர ராசிக்கு செல்கிறார். குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 24 முதல் ஐப்பசி 30 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் ஐப்பசி 30 மகர ராசிக்கு செல்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணிதப்படி சனி மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். திருக்கணிதப்படி புரட்டாசி 7 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றனர். நவகிரகங்களின் சஞ்சாரத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சிம்மராசி நேர்களே, எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறுபவர்கள் நீங்கள். இந்த சார்வரி ஆண்டில் உங்கள் சனி பகவான் உங்க ஜென்ம ராசிக்கு ருண ரோக ஸ்தானமான 6 வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ராகு புரட்டாசி 7 வரை லாபஸ்தானமான 11 சஞ்சரிப்பதும் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை அடையும் வாய்ப்பை உண்டாக்கும். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். வீண் செலவுகள் முற்றிலும் விலகும். சேமிக்கும் வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொழில் வியாபார ரீதியான மேன்மை மிகுந்த பலன்களும் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு கைகூடும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பிரச்சனைகள் விலகும். படிப்படியான உயர்வுகளும் கௌரவ பதவிகளும் தேடி வரும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்துடன் இணையும் வாய்ப்பு உண்டாகும். குரு பகவான் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை பஞ்சமஸ்தானமாகிய 5 வீட்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதார மேன்மைகள் உண்டாகும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பணவரவு சிறப்பாக இருக்கும். எல்லா தேவைகளும் நிறைவாக பூர்த்தியாகும். பூமி மனை வாகனங்கள் வாங்குவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். சமுதாயத்தில் கௌரவ நிலை அடைவீர்கள். பிரிந்து சென்ற உறவினர்கள் தேடி வந்து ஒற்றுமை பாராட்டுவர். அனைத்து கடன்களும் குறையும். குரு பகவான் ஆணி 15 வரையும் அதன்பின் கார்த்திகை 5 தேதி முதல் ருண ரோகஸ்தானமாகிய 6 சஞ்சரிக்க உள்ளார். எது எப்படி இருந்தாலும் சனி ஆண்டு முழுவதும் 6 சஞ்சரிப்பதால் வளமான பலன்களை தருவார். இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் ருண ரோகஸ்தானமான 6 வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு. உங்கள் மனநிலையும் உடல்நிலையும் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் யாவும் குறையும். நிம்மதி நிலவும். அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள். ஆண்டின் முற்பாதியில் ஜென்ம ராசிக்கு 5 கேது சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது. சனி 6 சஞ்சரிப்பதால் பணவரவு தாராளமாக இருக்கும். எல்லா தேவைகளும் தடையின்றி பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் நிலவும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றவர்கள் கூட தேடி வந்து உங்களை பாராட்டுவர். சிலர் பூமி மனை வாகனங்கள் வாங்குவீர்கள். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும். உத்தியோகஸ்தர்கள் உயர்வடையக்கூடிய காலம். சனி 6 சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்க்கும் கௌரவ பதவிகளும் ஊதிய உயர்வுகளும் தேடி வரும். எடுக்கும் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உயரதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிளம்பும். உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புபவர்களின் விருப்பம் நிறைவேறும். புதிய வேலை தேடுபவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை அமையும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபத்தை அடையலாம். போட்டி பொறாமை மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சொன்ன நேரத்திற்கு ஆர்டர்களை சப்ளை செய்வதால் மேன்மேலும் முன்னேற்றத்தை பெற முடியும். புதிய இடங்களில் கிளைகள் நிறுவும் நோக்கங்களும் நிறைவேறும். அரசு வழியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும். உடனே சரியாகிவிடும். குடும்பத்தில் ஒற்றுமை, பொருளாதார மேன்மை, திருமண சுப காரியங்கள் கைகூடல் போன்றவையும் உண்டாகும்.
கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், புத்திர வழியில் மகிழ்ச்சி உண்டாகும், எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள், தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள், சிலர் வீடு மனை வாங்குவீர்கள், பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும், சனி சாதகமாக சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், கொடுத்த கடன்களும் திருப்திகரமாக வசூலாகும், கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிட்டும். குரு பகவான் 30/6/2020 முதல் 20/11/2020 வரை ஐந்தில் சஞ்சரிக்க உள்ள காலத்தில் பெருந்தொகையை ஈடுபடுத்தி முன்னேற்றங்களை எளிதில் அடைய முடியும். அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலம். உங்களின் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். மக்களின் அமோக ஆதரவும் உங்கள் பக்கமே இருக்கும். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆற்றலும் மறைமுக எதிர்ப்புகளை வெல்லும் வலிமையும் உண்டாகும். விவசாயிகளுக்கு மகசூல் சிறப்பாக இருக்கும். நெல் முதல் தானியங்கள் வரை, காய் முதல் பழ வகைகள் வரை சிறப்பான விளைச்சல் உண்டு. விளை பொருளுக்கேற்ற விலையை பெற முடியும். பொருளாதார நிலையும் மேன்மையடையும். வங்கி கடன் பெற்றவர்களுக்கு எதிர்பாராத தன சேர்க்கையால் கடன்கள் இல்லாத கண்ணிய வாழ்க்கை அமையும். புதிய பூமி மனை வாங்கும் யோகம் ஏற்படும். கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு தொட்டதெல்லாம் துலங்கும். நினைத்த கதாபாத்திரங்களில் நடிக்க முடியும். உங்களின் திறமைக்கு நல்ல தீனி கிடைப்பதால் ரசிகர்களின் ஆதரவும் பெருகும். பணவரவு தாராளமாக இருப்பதால் சுக வாழ்வு சொகுசு வாழ்வுக்கு பஞ்சம் இருக்காது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். புதிய கார் பங்களா போன்றவற்றை வாங்குவீர்கள். கல்வி திறன் மேலோங்கும். நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ஆசிரியர்களிடம் நற்பெயர் எடுப்பீர்கள். பள்ளி கல்லூரிக்கும் உங்களால் பெருமை ஏற்படும். அரசு உதவிகள் தேடி வரும். பெரிய மனிதர்களின் ஆதரவும் கிட்டும். விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளையும் பாராட்டுகளையும் வெல்வீர்கள். உங்களுக்கான மாதவாரியான பலன்கள். சித்திரை மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு 6 சனி செவ்வாய், 10 சுக்கிரன், 11 ராகு சஞ்சரிப்பதால் தொழில் வியாபார ரீதியாக ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைவீர்கள். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிட்டும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். உங்களின் சிறந்த அறிவாற்றல் எதையும் சந்திப்பீர்கள். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். விஷ்ணு விநாயகரை வழிபடவும். வைகாசி மாத பலன்கள். உங்கள் ராசியாதிபதி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10 சஞ்சரிப்பதாலும் ராகு 11 சஞ்சரிப்பதாலும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். பொருளாதார மேம்பாடுகளால் தேவையாவும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் ஏற்படும். நிம்மதி குறையாது. கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்படுங்கள். கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகஸ்தர்கள் மன நிம்மதியுடன் இருப்பார்கள். ராகு காலங்களில் துர்க்கையம்மனை வழிபடவும். ஆனி மாத பலன்கள். உங்கள் ராசியாதிபதி சூரியன் புதன் ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11 சஞ்சரிப்பதால் முயற்சியில் வெற்றியும் பொருளாதார மேன்மைகளையும் எளிதில் அடைவீர்கள். திருமணம் போன்ற சுப காரியங்களும் கைகூடும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றும். ஒற்றுமை குறையாது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிட்டும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துகளால் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். உயரதிகாரிகளின் பாராட்டுகளால் மன நிம்மதி உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் லாபகரமான பலனை அடைவீர்கள். விநாயகர் முருகனை வழிபடுங்கள். ஆடி மாத பலன்கள். குரு பார்வை ஜென்மராசிக்கு இருப்பதாலும் 10 சுக்கிரன் 11 புதன் ராகு சஞ்சரிப்பதாலும் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இணைத்த காரியம் நிறைவேறும். பணவரவு தாராளமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பயணங்களால் அனுகூலங்களும் உண்டாகும். பணவரவு தாராளமாக அமையும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சரளமான நிலை இருக்கும். கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் கைகூடும்.
ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். புத்திர வழியில் அனுகூலம் உண்டாகும். தினமும் விநாயகரை வழிபடவும். ஆவணி மாத பலன்கள். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் மாத முற்பாதியில் 11 சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது நற்பலன்களை ஏற்படுத்தும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் குடும்பத்தில் நல்லது நடக்கும். திருமண சுப காரியங்களும் கைகூடும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். பொன் பொருள் சேரும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். நவீன பொருட்கள் சேரும். அசையும் அசையா சொத்துகளால் அனுகூலமடைவீர்கள். சிவபெருமானை வழிபடவும். புரட்டாசி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு 5 குரு 6 சனி சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவை யாவும் பூர்த்தியாகும். புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்குவீர்கள். சூரியன் 2 சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை குறையக்கூடிய சூழ்நிலை. வாக்குவாதங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமை நிலவும். எனினும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு கிட்டும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். கொடுக்கல் வாங்கலில் எதிர்பாராத லாபத்தை அடைய முடியும். சிவன் அஷ்டலட்சுமியை வழிபடவும். ஐப்பசி மாத பலன்கள். இம்மாதம் உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் 3 சஞ்சரிப்பதும் குரு 5 சனி 6 சஞ்சரிப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை உயரும். பொன் பொருள் சேரும். திருமண சுப காரியங்கள் கைகூடும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிட்டும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்களை தடையின்றி பெற முடியும். முருகன் விநாயகரை வழிபாடு செய்வது உத்தமம். கார்த்திகை மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு 4 சூரியன் 8 செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். சனி 6 இருப்பதால் சகல விதத்திலும் மேன்மையடைவீர்கள். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்வது உத்தமம். குடும்ப பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி பெறுவீர்கள். உற்றார் உறவினர்களால் சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றும். பெரிய கெடுதிகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் நல்ல லாபம் அடைவீர்கள். மார்கழி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு 4-5 புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 6 சனி சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பு. பணவரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபார பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் மறையும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். கொடுத்த கடன்கள் வீடு தேடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகக் கடவுளை வழிபடுங்கள். தை மாத பலன்கள். உங்கள் ராசியாதிபதி சூரியன் சனி சேர்க்கை பெற்று 6 சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் கூடும். எந்தவித எதிர்ப்புகளையும் சமாளிக்கலாம். பொருளாதார மேம்பாடு ஏற்படும். குடும்ப தேவை யாவும் பூர்த்தியாகும். புத்திர வழியில் மகிழ்ச்சி நிலவும். அசையும் அசையா சொத்துகளால் அனுகூல பலன் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்த முடியும். கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்ற முடியும். வம்பு வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு கிட்டும். தட்சிணாமூர்த்தி வழிபாடை மேற்கொள்வது நல்லது. மாசி மாத பலன்கள். உங்கள் ராசியாதிபதி சூரியன் 7 சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுங்கள். சனி 6 சஞ்சரிப்பதால் உங்களது பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். எந்த எதிர்ப்புகளையும் சமாளித்து முன்னேறுவீர்கள். தடைப்பட்ட திருமண முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம். கணவன் மனைவி பிரச்சனைகள் குறைந்து ஒற்றுமை பலப்படும். பணவரவு சிறப்பாக இருக்கும். முயற்சிகளில் லாபம் கிட்டும். புத்திர வழியில் பூரிப்பு உண்டாகும். உற்றார் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும். கடன்கள் பைசலாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமை விலகும். உத்தியோகத்தில் உயர்வுகள் கிட்டும். தட்சிணாமூர்த்தி விநாயகரை வழிபடுவது உத்தமம். பங்குனி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு 6 சனி 10 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எந்த சிக்கலையும் எதிர்கொள்ள முடியும். இம்மாதம் சூரியன் 8 சஞ்சரிப்பதால்
உடல் நிலையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். உற்றார் உறவினர்கள் சாதகமாக இருப்பார்கள், பணவரவு சிறப்பாக இருக்கும், எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும், குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திருமண முயற்சிகளில் அனுகூல பலன் பெற முடியும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். மகாலட்சுமி தேவியை வழிபடவும். இந்த சார்வரி புத்தாண்டில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1239. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு திங்கள். அதிர்ஷ்ட கல் மாணிக்கம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் சிவன்.